வாழும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இது மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள் பாரம்பரிய உடையின் அடையாளம் வழங்கும் மார்கழி உற்சவம், பவர்ட் பை கோகுல் சாண்டால் சோப். ஒவ்வொரு வருடமும் எத்தனையோ தீம்ல ஜெயா டிவி மார்கழி உற்சவம் பல அற்புதமான கச்சேரிகளை நமக்கு தந்திருக்கு. அந்த விதத்துல இந்த 23வது வருடம் ரொம்பவே ஒரு புதுமையான தலைப்போடு உங்களுக்கு இந்த இசை விருந்தை அளிக்கின்றது. என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தா, ராக வைபவம். ஒவ்வொரு நாளும் ஒரு ராகத்தை முழுமையாக நம்ம அனுபவிக்க இருக்கின்றோம். ஒன் ராகா ஒன் கான்சர்ட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைய மார்கழி உற்சவத்தில் தனித்துவமான ஒரு ராகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த ராகத்தின் பெயரை கேட்டாலே பக்தி ரசம் அதில் அற்புதமாக கொட்டும். ஷண்முக பிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ராகத்தை பற்றி தான் இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த ராகமானதை கேட்கும் பொழுதே பல பேருக்கு மெய் சிலிர்த்துவிடும் என்று சொல்வார்கள். அந்த விதத்தில் இந்த ஷண்முக பிரியா ராகம் 56வது மேளகர்த்தா ராகம். ராகங்கள் இரண்டு வகை, ஜனக ராகம் ஜன்ய ராகம்னு சொல்லக்கூடியது. இந்த ஜனக ராகங்களே மேளகர்த்தா ராகங்கள், அதில் இருந்து பிறந்த ராகங்கள் ஜன்ய ராகங்கள். ஆக இது ஒரு தாய் ராகம், சம்பூர்ணமான ராகம், 7 ஸ்வரங்களையும் கொண்ட ஒரு ராகம். இந்த ராகத்தை வைத்து பாட தொடங்கினாலே அன்றைய கச்சேரி களை கட்டிவிடும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள். இதில் இருக்கக்கூடிய கீர்த்தனங்களும் அவ்வளவு அழகு. முத்துஸ்வாமி தீட்சிதர் வழியில இந்த ராகத்திற்கு சாமரம் அப்படிங்கிற பெயர் உண்டு. இந்த சாமர ராகத்துல அமைந்திருக்கக்கூடிய கீர்த்தனை சித்தி விநாயகம் அனிஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிராபல்யமானது. எத்தனையோ கச்சேரியை இந்த கீர்த்தனையை வைத்து பல வித்வான்கள் தொடங்குவது உண்டு. அதே போல முருகன் அப்படின்னு சொன்னா திருப்புகழை நினைக்காது இருக்க முடியுமா? முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரி சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருபர என ஓதும் என்று அருணகிரியாரினுடைய திருப்புகழ் இந்த ஷண்முக பிரியா ராகத்தில் அமைந்துள்ளது. அத்தனை பேருக்கும் மனப்பூர்வமாக மிகவும் ஒரு பக்தி ரசத்தை கொடுக்கக்கூடிய ராகம் ஷண்முக பிரியா அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பாட்டே பெரிய சான்றாக இருக்கும். அதே போல பாபநாசம் சிவன் அவர்களுடைய பாடலை மறக்க முடியுமா? சரவண பாவ என்னும் திருமந்திரம் தனை சதா ஜபியன்னாவே, ஓம் சரவண பாவ என்னும் திருமந்திரம் தனை சதா ஜபியன்னாவே, ஓம் சரவண பாவ என்னும் திருமந்திரம் தனை சதா ஜபி எனவே. திரை இசை அப்படின்னு எடுத்துக்கொண்டா எக்கச்சக்கமான பாடல்கள் காலம் காலமாக இந்த ஷண்முக பிரியாவில் அமைந்துள்ளது. முத்தை திருபத்தி திருநகை கூட திரை இசையில் அமைந்த ஒரு பாடல். அதே போல மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படிங்கிற பாடல் இந்த ஷண்முக பிரியா ராகத்தில் அமைந்துள்ளது. நம்தன நம்தன தாளம் வரும் அப்படிங்கிற பாடலாகட்டும், அதே போல கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா அப்படிங்கிற பாடல், இப்படி பல பிராபல்யமான பாடல்கள் இந்த ஷண்முக பிரியால அமைந்திருக்கு. என்னடா முக்கியமான ஒரு பாட்டை சொல்லலையே அப்படின்னு மனது நினைக்கின்றதல்லவா? நிச்சயமா கே பி சுந்தராம்பாள் அம்மா அவர்கள் குரல்ல வந்த பழம் நீயப்பாங்கிற பாட்டை எப்படி மறக்க முடியும்? இப்படி அழகான பல பாடல்களையும் கீர்த்தனங்களையும் விதவிதமான முகங்களையும் கொண்டது ஷண்முக பிரியா ராகம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த சிறப்பு மிக்க ஷண்முக பிரியா ராகத்தை இன்றைய தினம் வயலின் இசையாக நமக்கு அளிக்க இருப்பவர்கள் திருமருகல் சகோதரர்கள் ஸ்ரீ எஸ் கணேஷ்குமார் மற்றும் ஸ்ரீ எஸ் தினேஷ்குமார். இவர்களுக்கு பக்கவாத்தியமாக இருக்கக்கூடிய கலைஞர்கள் மிருதங்கம் ஸ்ரீ பிரசாந்த் வீரராகவன், கடம் ஸ்ரீ எஸ் கிருஷ்ணா, கஞ்சிரா திரு கிரிதர பிரசாத்.
Thank you.
Thank you.
மதுர மதுர வேணு கீதம். வணக்கம், நான் அஸ்வத் நாராயணன். இது ஜெயா டிவியின் மார்கழி உற்சவம். இந்த வருஷம் ராக வைபவம் அப்படிங்கிற தீம்ல அட்டானா ராகம் எடுத்துட்டு இந்த கச்சேரியை வழங்க உள்ளேன். Hope you all enjoy the concert. இந்த அற்புதமான சண்முக பிரியா ராகத்தில் அமைந்த கீர்த்தனங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் நாளைய தினம் வேறொரு உன்னதமான ராகத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.